இப்போ கூட ரஜினி சார் வந்து அதை தான் சொல்கிறார். அண்ணாமலை படம் சுரேஷ் கிருஷ்ணா வந்து அற்புதமாக எடுத்துட்டார். நான் பாஷா படம் பார்த்தேன், சும்மா பிஃபோர் ரீ ரெக்கார்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு முன்னாடி படம் பார்த்தேன். எனக்கு அவ்வளவா பிடிக்கல படம், கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது என்ன, ஃப்ளாஷ்பேக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அன்றைக்கி நைட்டு என்னால் படம் எப்படி என்ன கன்ஃபியூஸாக இருக்கே அப்படின்னு தேவா சாருக்கு ஃபோன் பண்ணேன். தேவா சார், இது எப்படி இருக்குது படம், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்க, கன்ஃபியூஸாக இருக்க, அண்ணாமலை மாதிரி வருமா அப்படின்னு அவரை கேட்டேன். என்ன சார் நீங்கள் அண்ணாமலை மாதிரி வருமா, 100 அண்ணாமலை சார் இது பாஷா அப்படின்னு தேவா சார் சொன்ன பிறகு தான் நான் நம்பினேன். என்ன சூப்பர் ஸ்டாருக்கே அந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு அந்த நம்பிக்கை, படம் எக்ஸலண்ட்டாக ஓடன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.